உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கடந்த இந்த வேளாண் திருவிழா 2024ங்க, நிறைய நாட்டு மாடு வளர்ப்பாளர்களும் நாட்டு மாடு உரிமையாளர்களும் வந்திருந்தாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா, நிறைய காளைகளை வந்து ஐயா ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாரு. வயசுல ரொம்ப மூத்தவராகவும் அனுபவம் அறிவு வாய்ந்தவராகவும் இருந்தாருங்க. அவர்கிட்ட சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப அருமையான கருத்துக்களை வந்து அவர் பதிவிட்டாரு இந்த நாட்டு மாடு வளர்ப்புகளை குறித்து. அதை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கள் பிடிச்சிருந்தா நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே முழுமையா உங்களை வந்தடையும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர், எங்கிருந்து வந்திருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய பெயர் ரத்னவேலு. சரிங்க. சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் அமரவுந்திங்கிற குறு கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். அங்கிருந்து வந்திருக்கோம். இப்ப இந்த கண்காட்சிக்கு எத்தனை காளைகளை கொண்டு வந்திருக்கீங்க? காளைகள் ஒரு 9 காளைகள், பசுகள், கெடாரிகள், சிறுகன்றுகள், பல்லு போடாதெல்லாம் ஒரு 15 கொண்டு வந்திருக்கோம். மொத்தமா ஒரு 15 கொண்டு வந்திருப்பீங்க. ஐயா எத்தனை காலமா இந்த நாட்டு மாடுகள் வளர்ப்புல ஈடுபட்டுட்டு வரீங்க? அது கிட்டத்தட்ட எங்க தாத்தா காலத்துல இருந்து இன்னைக்கு கணக்கு பார்த்தா ஒரு 120 ஆண்டு. 120 ஆண்டுகளா நீங்க இந்த இதுல இருக்கிறீங்க? போன தலைமுறையிலேருந்தே பண்ணிட்டு இருக்கீங்க. தலைமுறை தலைமுறை தொன்று தொட்டு வர்றது. சரிங்க ஐயா, முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, நாட்டு மாடு ஏன் வளர்த்தணும்? நாட்டு மாடுன்னு ஏன் பேர் வந்ததுன்னு கேளுங்க. சொல்லுங்க, நாட்டு மாடுன்னு ஏன் பேர் வந்தது? நாட்டை பொழந்து மண்ணை பொழந்து விவசாயத்தை உருவாக்கி. சரிங்க. அந்த மாட்டினுடைய கொம்பு ஒலியா சூரிய ஒளி பட்டு குழாம்பு ஒலியா பூமியில இறங்குறது, அது ஒரு டார்ச் தயாரிக்கிறது. ஓ சரிங்க. தாவரத்துக்கு மிக முக்கியமானது ஸ்டார்ச் தயாரிக்கணும். ஆமா, ஸ்டார்ச்ங்கிறது தாவரத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஆமா, அது தயாரிக்க கூடிய சக்தியும் வளர்த்தக்கூடியது நாட்டு மாடு. நாட்டு மாடு தானி அடிக்க நாட்டு மாடு. சரிங்க. பாறை வண்டியிலுக்க நாட்டு மாடு. சரி. கவலை அரைக்க நாட்டு மாடு. சரிங்க. அதனால நாட்டையே காப்பாத்தனதுனால இதுக்கு நாட்டு மாடுன்னு பேரு. நாட்டு மாடுன்னு பேர் வந்தது. பூமி பொழந்து விவசாயத்தை வளர்த்தி. சரிங்க. அறுவடையும் செஞ்சு. சரிங்க. அதாவது நுனி வீட்டுக்கு, நடு மாட்டுக்கு, அடி காட்டுக்குன்னு கொடுத்தது நாட்டு மாடு. நாட்டை நம்ம நாட்டை தமிழ்நாட்டை காப்பாத்தன மாடு நாட்டு மாடு. நாட்டு மாடு தான். சரிங்க ஐயா, இப்ப இந்த காலத்துல வந்து நாட்டு மாடுகளை தவிர்த்துட்டு நிறைய கலப்பின மாடுகள் எல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறோம்னா, நாடே அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நாடே அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏங்க, எதனால இந்த வார்த்தையை சொல்றீங்க? அதாவது ஜல்லிக்கட்டு தடை சுப்ரீம் கோர்ட்டு 6 வருஷம் தடையா வச்சிருந்தது. சரிங்க. தமிழ்நாட்டுல எங்கேயுமே ஜல்லிக்கட்டு எருதுகட்டு எதுவுமே நடக்கக்கூடாது. சரிங்க. அன்னைக்கு என் ஊர்ல நானு எருதுகட்டு நடத்தணும். நடத்தினீங்க. சுப்ரீம் கோர்ட்டையும் மீறி. சரிங்க. போலீஸ் அடிச்சது கண்ணம் கண்ணமா. சரிங்க. ஒரே எஸ்ஐ அடிக்கும் போது இந்த கண்ணத்தை திருப்பி 3 ஈட்டு கொடுத்தா, இந்த கண்ணத்தை திருப்பி 2 ஈட்டு கொடுத்தா, அதுக்கு மேல அடிக்கல. சரி சரிங்க. அப்பவும் நாங்க நடத்திக்கிட்டே தான் இருந்தோம். ஏன்னா இந்த மாட்டை அழிக்க கூடாது, அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. இதை எங்க மாரியம்மன் கோயில கொண்டு போய் வளம் வந்து பூசை பண்ணி அந்த தண்ணி அள்ளி பூசேரி தெளிச்சிட்டானா. சரிங்க. அந்த நோட்டு அந்த மாட்டுக்கு திருப்பி 360 நாளைக்கு நோவு வராதியா? வராதுங்க. மனுஷனுக்கும் அந்த தீர்த்தம் பட்ட அந்த தீர்த்தம் பட்ட மாட்டு பாலை குடிக்கிறவனுக்கு நோவு வர்றது இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரிங்க சரிங்க. அம்மா, அந்த ஜெர்ஜி மாட்டை கொண்டு பூசை பண்ண முடியாது. பண்ண முடியாது. அது என்ன என்ன இனத்தை கலந்து அதை உருவாக்கிக்கிறான்னு தெரியாம. சரிங்க. அந்த பாலை குடிச்சு அந்த தயிரை தின்னு. சரிங்க. எல்லா பால் பாக்கெட்லயும் இதை சொல்ல போனா என்னைக்கு போடுறாங்க, என்னைக்கு தயிர் போடுறாங்க, அதுல ஏதாவது எழுதிக்கிறேன். அது மாதிரி நாட்டு மாட்டு பாலை குடிச்ச வரைக்கும் நோய் வராது. ஜெர்ஜி மாட்டு பால் நோய் வரும். நோய்கள் வரும். அதுக்காகவே அது நாடு உற்பத்தி பண்ணுது. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஐயா, இப்போ நாட்டு மாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகைகள் இருக்கு. புங்கனூர் குட்டை இருக்கு, நம்ம பர்கூர் மலை மாடுகள் இருக்கு, நம்ம காங்கயம் காளைகள் இருக்கு. இதுல இந்த காங்கயம் காளைகள் ஏன் சிறப்பா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. காங்கயம் மாடுனா நீண்ட உடல், அயன்ற துமில், நீண்ட கொம்பு வரும். சரி. அந்த மாதிரி நீண்ட கொம்பு, அகன்ற துமில், நீண்ட உடல் இருக்கிற பாலை சாப்பிட்டா மனுஷனுக்கும் அந்த மாதிரி உடல் பலன் பருத்து இருக்கும். சரிங்க. ஒரு மாடு 4 டன் வெயிட் இருக்கும். சரிங்க. ஒரு மனுஷன் 400 கிலோ தூக்கி அடிப்பான். அவ்வளவு பலமா இருக்கும். அவ்வளவு பலம். ஒரு மாடு 4 டன் இழுக்கணும், ஒரு மனுஷன் 400 கிலோவை அடிக்கணும். அடிக்கணும். சரி சரி. அதுதான் திறன். சரிங்க. நீண்ட கொம்பு இருந்த வரைக்கும் அவனுக்கு அறிவு நீட்டமா வரும். வரும். நீண்ட துமில் இருந்த வரைக்கும் அவனுக்கு பலன் அதிகமா வரும்.
காங்கை இனத்துல இது எல்லாமே சிறப்புங்கறீங்க. சரி, ஆனா கொம்பு இல்லாத பால் தெம்பு இல்ல. தெம்பு இல்ல. அல்லையில கொம்பு போற மாட்டு பால் குறுக்கு புத்தி குறுக்கு நோய். ஓ, கூப்பிடாத கோழிக்கறி திங்கவே கூடாது. கூப்பிடாத கோழிக்கறின்னா பிராய்லர் சொல்றீங்க? அதெல்லாம் நான் சொல்ல, கூப்பிடாத கோழிக்கறியா? மொட்டை கோழி தான் கூப்பிடாது. நீங்களே தெரிஞ்சுக்கங்க, பாக்குறவங்க நீங்களே தெரிஞ்சுக்கங்க. கொண்டு போய் டாக்டர் சர்ச்சி அவங்கவங்க எல்லாம் மாட்டி விட்டுருவாங்க. கரெக்டா சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க. கூப்பிடாத கோழிக்கறி, கொம்பு இல்லாத மாட்டு பால், இதெல்லாம் இளைஞர்கள் உண்ணாதிகள். தீனுல உயிரணுக்கள் வராது, வராது. சனத்தொகை ஆவாதக்கிறதுக்கு இதை தயார் பண்ணனுங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. சனத்தொகை உற்பத்தி ஆகக்கூடாதுன்னே கூப்பிடாத கோழி, கொம்பு இல்லாத மாடு, இதெல்லாம் தயார் பண்ணனு, தயார் பண்ணது. ஆனா நம்ம பாரம்பரியமா தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் அந்த நீண்ட கொம்பு மாட்டு பாலை குடிச்சு வளர்ந்த தீனு நம்ம உடம்புல அவங்களால அழிக்கவே முடியாது. அழிக்கவே முடியாது. அதுதான் நாட்டு மாட்டோட தனிச்சிறப்பு. ஆமா 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 ஆமா. கவர்மெண்ட் மட்டும் இல்ல, சரிங்க, யார் நினைச்சாலும் இந்த மாட்டு உடம்புல இருக்கிற தீனை அழிக்க முடியாது. ஆனா மாட்டை அழிச்சிடலாம், மாட்டை அழிச்சிடலாம், ஈஸியா. நியாயமா சொன்னீங்க ஐயா. இப்ப இந்த கண்காட்சிகளை கொண்டு வந்திருக்கீங்க இல்லீங்களா, இதுல வந்து காளைகளுக்கு எல்லாம் பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதன் அடிப்படையில பரிசுகள் கொடுக்குறாங்க, என்ன தகுதி அப்படின்னு சொல்லி ஏதாவது நிர்ணயிச்சிருக்காங்களா, எப்படிங்க? அதாவது ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க படிச்சா 10வது 1வது பிள்ளைங்களுக்கு அவங்க கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க. ஆமாங்க. அவங்க வந்து எந்த பையன் நல்லா படிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் மார்க்கும்பாங்க. சரிங்க. இதுல வந்து காங்கை மாடு தான் இப்படிதான் இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது, லட்சணம் இருக்குது. இல்ல, இப்படிதான் இருக்குன்னு ஒரு முறை இருக்குது, முறை இருக்குது. சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கு. சரிங்க. அதை விட்டு கொஞ்சம் எதை அப்படி பிடிக்கிற 2வது மார்க்கு. சரி, பிள்ளைங்களுக்கு எப்படி ரேங்க் ஷீட் தயார் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இதுவும் ரேங்க். ரேங்க். ஆனா காளைகளுக்கு எது எதெல்லாம் பார்த்து கொடுக்குறாங்க ஐயா? அதாவது சரிங்க, முத வந்து 2 பல் வயசுக்கு தரமானதா வளர்ந்துருக்குதா, வளர்ந்து போடாத வயசுக்கு தரமானதா பிறந்திருக்குதா, பிறந்திருக்கா, இதெல்லாம் டாக்டருங்க ஆய்வு பண்ணி பொதுமக்களும் சேர்ந்து ஆய்வு பண்ணி சரிங்க இந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணி கொடுக்கறது கொடுக்குறாங்க. இப்ப அதோட கொம்பு திமிழ் இதெல்லாம் பாக்குறாங்களா? அதுக்கு எல்லாமே கொம்பு திமிழ் பல்லு புலி. சரிங்க. குழாம்பு, கால் குழாம்பு வரைக்கும் பார்த்துதான் பரிசு கொடுப்பாங்க. பார்த்துதான் பரிசு கொடுக்குறாங்க. ஐயா, இப்போ நாட்டு மாடுகள் வளர்த்தும் போது வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்து வர வருமானம் அப்படின்னு பெருசா இருக்கிறது இல்லைங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏங்க, நாட்டு மாடே தான் நம்மளை காப்பாத்தினது, வருமானம் இல்லாத எப்படி நம்ம தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் பொழைச்சாங்க? அதான் அதான். இன்னைக்கு நீ போற, சினிமா பாக்க போற, சாராய கடைக்கு போற, கார் ஏறிட்டு போற, புகை வருது, விவசாயத்துக்கு எடுக்குது. அன்னைக்கு மாடே தான் வண்டி இழுத்துச்சு, எந்த புகை வந்துச்சு, எந்த விவசாயத்துக்கு மருந்து அடிச்சா, வேப்பந்தலையை கூட கடைக்கு அடிச்சது இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. இன்னைக்கு நாடு மாசு அடையறதுக்கு காரணம் பெட்ரோல் புகை, டீசல் புகை, அதனால மாட்டை வெறுக்கிறோம். வண்டி இழுக்கிறதுக்கு டிராக்டர் வந்துருச்சு, வந்துருச்சு, மாட்டை வெறுக்கிறோம். சரி, ஆனா இந்த மாட்டை வச்சுருந்தா நாட்டுக்கு எந்த ஒரு நிதும் கிடையாது. இல்ல, கிடையாது. அதாவது என்ன கிடையாது, நாம எந்த வரையும் கட்ட மாட்டோம். இப்ப நீ உரம் வாங்கினா டிஎஸ்சி, மருந்து வாங்கினா டிஎஸ்சி, சரி, விதை வாங்கினா டிஎஸ்சி. நாட்டு மாட்டை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ உரம் வாங்க தேவையில்ல, மருந்து அடிக்க தேவையில்ல, டிராக்டர் ஓட்ட தேவையில்ல, டீசல் வாங்கினா டிஎஸ்சி. இதை வச்சுக்கிருந்தா எதுவுமே நாட்டுக்கு கிடையாது, வீட்டுக்கு மட்டும்தான். அதனால இதை அழிச்சாதான் எல்லா வரையும் உற்பத்தி ஆகும். நீ டீசல் வாங்கி ஆகணும். சரிங்க ஐயா. இப்போ நாட்டு மாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பால் உற்பத்தி திறன் எவ்வளவா இருக்குங்க, ஒரு மாட்டுல இருந்து எவ்வளவு கறக்கலாம்? அதாவது நாட்டு மாடுங்கிறது 16 to 17 கன்று வரைக்கும் போடுது கன்று. ஓகே, சரிங்க. ஒரு மாடு ஓகே 28 வயசு ஆயுசு. ஓகேங்க. காங்கை மாட்டினுடைய ஆயுசு 28 வயசு. ஒரு மாட்டோட வயசு 28ங்களா? ஆமா. சரிங்க. அதுல 17 கன்று வரைக்கும் ஈன்றது. 17 கன்று ஈன முடியும். ஈன முடியும். சரிங்க. அப்ப பால் உற்பத்தி எவ்வளவா இருக்குதுங்க? அதாவது 1 to 2, 3, 4 கொஞ்சம் பால் வலி இல்லாத மாடுங்க. சரிங்க. 1வது கன்னுக்கு 1 லிட்டர்ல இருந்து நல்லா இருக்கிற மாடுங்க 2 லிட்டர் வரைக்கும் வரலாம். 2 லிட்டர் வரைக்கும் வரலாம் நேரம். சரிங்க. அதே அப்படி அதிகரிச்சுட்டு போகும்போது 6 கன்னுக்கு 7 கன்னுக்கு போகும்போது நேரம் 3 லிட்டர் வந்துடும். நேரம் 3 லிட்டருக்கு வந்துடும். கன்றுக்கு எவ்வளவு? மாடுங்க இதுல என்ன ஒண்ணு இங்க நடக்குதுன்னா, இதே மாட்டை வெறுக்கிற காரணம், சரிங்க, 2 பல் போட்டா மாடு பல் போட்டுருச்சுங்கிறாங்க, 4 பல் போட்டா அடுவாப்பா 4 பல்லுங்கிறாங்க, சரிங்க, 6 பல் போட்டா அடையே 6 பல் ஆயிடுச்சு வித்துருங்கிறாங்க, கடை போட்டா கெல்ட்டு மாடுங்கிறாங்க, கடை பல்லு ஆயிடுச்சுனாவே கெல்ட்டு மாடுன்ற. அதெல்லாம் இல்ல இளைஞர்களே. சரிங்க. கும்பிட்டு கேக்குறேன். சரிங்க. கடை மாடு கடப்பல் தள்ளி மாடு மைனர் நீங்கிச்சுன்னு அர்த்தம். அப்பதான் மைனரே நீங்கிச்சுன்னு அர்த்தம். மாடு முழுமையா இருக்குன்னு அர்த்தம். சரி. என்னைக்கு மாடு கடப்பல் போடுதோ அன்னைக்குதான் மாடு வந்து முழு வளர்ச்சி வந்துக்குது. மைனர் நீங்கன்னு அர்த்தம். அர்த்தம் மாடு கடப்பல் தள்ளன அப்புறம் மாடு எருது எல்லாமே கடப்பல் தள்ளன அப்புறம் மைனர் நீங்கிருச்சுன்னு தான் அர்த்தம். அர்த்தம்
ஆறு வருஷத்துக்குள்ள கடப்பல் வந்துடும் வந்துடும் அந்த ஆண்டா 22 வருஷம் அது வாழும் அது அதுக்கப்புறமும் வாழும் வாழும் சரி நல்ல செல்வாக்காகிற மாடு சரி 30-32 வருஷம் வரைக்கும் இருக்குது ஐயா இப்போ ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ ஒரு நம்ம ஒரு நாட்டு இன மாடு வாங்குறோம் முக்கியமா வந்து காங்கேயம் காளை வாங்குறோம்னே வச்சுக்கீங்களேன் என்னென்னலாம் பார்த்து அதோட லட்சணம் பார்த்து எப்படி வாங்குறது ஒரு நல்ல மாட்டை எப்படி நம்ம தெரிவு செய்யறது அது மாட்டுல அனுபவப்பட்டா மட்டும்தான் தெரியும் நீ வண்டி வாங்கினா தான் இன்ஜின் எங்க இருக்குது சரிங்க அதாவது அந்த பிஸ்டன் எங்க இருக்குது சரிங்க லைனர் எங்க இருக்குதுன்னு தெரியும் என்ன போய் வண்டி எங்க கழட்டுறானா எதை கழட்டுவேன் அது மாதிரி மேலோட்டமா கேக்குறேன் அதை பார்த்து 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 பழகும் போது தான் அனுபவத்தில் தான் கண்டுபிடிக்கும் அனுபவத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லை ஏதாவது நான் எப்படி கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா அனுபவஸ்தர்களால்தான் கரெக்டாக வந்து பார்த்து சொல்ல முடியும் புதிதாக மாடு வாங்குறவங்களால அதை பண்ண முடியாதுங்கிறது எனக்கு புரியுதுங்க பட் என்னென்ன லட்சணங்கள் எல்லாம் பார்க்கணும்னு கேட்குறேன் இப்போ ஒரு கொம்பு அளவு திமிலோட அளவு அதோட வாள் அதோட தாடை அந்த மாதிரி நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா அதை பற்றி கேட்குறேங்க அதை பற்றி கேட்கும்போது கொம்பு கரெக்டாக இருக்கணும் கண்ணா வாங்கினா சரிங்க கால் கை கரெக்டா நேரா இருக்கணும் சரிங்க குழாம்பெல்லாம் கணக்கா எல்லாமே மண்ணில் மோதுற அளவுக்கு இருக்கும் மண்ணில் மோதுற அளவுக்கு இருக்கணும் சரிங்க வாழுங்கும் போது புறம் முட்டியை விட கீழே இருக்கணும் சரிங்க அது கண்ணுக்கு வராது கண்ணுக்கு வராது ஒரு வருஷம் ஆகாத முட்டிக்கு கீழே முட்டி கீழே வராது ஆமா வளர்ந்து அது ஏன் வரல அப்படின்னா கண்ணுக்களுக்கு ஒரு வருஷம் ஆனா தான் கீழே வளரும் சரி பாருங்க அந்த கண்ணு 5 மாசம் இன்னைக்கு 5 நாள் சரிங்க இன்னைக்கு 6ஆம் தேதி 6 நாள் சரி அதுக்கு ஒரு வருஷம் ஆகும்போது தான் முட்டி விட்டு கீழே இறங்கும் சரிங்க சரி பிறக்கும் போது எல்லாமே முட்டிக்கு மேலதான் வாழ்க்கை மேலதான் இருக்கும் அப்புறம் வாழ் விசிற விசிற வாழ் வந்துடும் வாழை பார்க்கணும் ஒரு வருஷத்துக்கு மேலான கல்லாம் தான் முட்டிக்கு கீழே வாழ் இருக்கணும் முட்டி கீழே வாழ் துமிழ் மேல ஒரு சுழி இருக்கணும் சரிங்க இந்த புடஞ்சியில ஒரு சுழி இருக்கும் சுழி இருக்கணும் நெத்தியில ஒரு சுழி இருக்கணும் சரிங்க இது வந்து மாட்டுக்கு இருக்க வேண்டிய சுழி ஓகேங்க இல்லாத சுழி முதுகு மேல 2 இருக்க கூடாது நெத்தியில 2 இருக்க கூடாது இருக்க கூடாது இது 2 தான் இருக்க கூடாது ஏன்னா ஒரு தேசத்தை 2 ராஜா ஆளக்கூடாது நல்லா இருக்காது ஒரு தேசத்துக்கு ஒரு ராஜா தான் இருக்கணும் முதுகு ராஜா ஒன்னு நெத்தி ராஜா ஒன்னு சரிங்க அது 2 கரெக்டா சிம்மாசனத்துல இருந்தால் சரிங்க குறுக்க 1000 சுழி இருந்தாலும் அது கழிப்பு கிடையாது அது வியாபார டச் ஓகே 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 அது வியாபாரத்துக்காக சொல்றது அது அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றது வியாபார டிச்சு சரிங்க நெத்தி சுழி தானத்துல உட்காந்து முது சுழி அந்த தானத்துல உட்காந்துட்டா சரிங்க 2000 சுழி மாட்டு மேல இருந்தாலும் அது நம்மள ஒண்ணும் பண்ணாது இப்ப ராஜா ஊர் ஆள்றான் மக்கள் குடிகாரனுங்கிறான் திருடனுங்கிறான் கொள்ளக்காரனுங்கிறான் ராஜா என்ன பண்றான் அது மாதிரி அங்க இருக்க வேண்டிய இடத்துல ராஜா சுழி 2 இருந்தா மாடு தெளிவா இருக்குதுன்னு இல்ல மற்ற சுழி எத்தனை இருந்தாலும் அது நம்மள கெடுக்காது கெடுக்காதுங்கிறீங்க முதுகுல 2 இருக்கு கூடாது நெத்தியில 2 இருக்கு கூடாது அருமையா சொன்னீங்க இப்ப இந்த நாட்டு மாடு கன்றுகள் அப்படின்னா என்ன விலைக்கு வித்துட்டு இருக்கீங்க சந்தை நிலவரம் என்னவா இருக்குது நாங்க சந்தைக்கு கொண்டு போறது இல்ல சரிங்க இப்ப அதுக்கு முன்ன வந்து இந்த ஜல்லிக்கட்டு பசங்க மதுரை தான் இது திண்டுக்கல் இந்த லைன் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் அரக்கோணம் திருவண்ணாமலை சரிங்க செங்கம் இப்படி நியம் கண்டுங்க தமிழ்நாடு எல்லா மாவட்டத்திலயும் இருக்குது கர்நாடகாவிலயும் இருக்குது எல்லா பக்கம் கொடுத்துருக்கீங்க சரிங்க என்ன விலைக்கு கொடுக்கலாங்க நாட்டு மாடு விலை அதாவது 4 வருஷத்துக்கு முன்னா நாட்டு மாடுனா என்னன்னு தெரியாம அளவுக்கு விலை கொடுத்து வாங்கினாங்க சரிங்க இன்னைக்கு நாட்டு மாட்டு விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது சரிங்க குறைஞ்சிருக்குது ஓகே அப்படி பட்சத்துல இந்த லேக்கலாக்காரு அவங்க ஜல்லிக்கட்டுக்காரரு நல்ல கன்றா பிறந்தா ஒரு 10 மாதத்து கன்று 40 ரூபா வரைக்கும் வாங்குறேன் ஒரு 10 மாத கன்று வந்து நல்லா வளர்த்தணும் நல்லா வளர்த்தணும் முக்கியம் இது தேர்வுக்கு ஆகும் சரிங்க அப்படின்னு சரிங்க இதுங்களுக்கு இந்த பக்கம் பூச்சி காலை அதாவது எங்க ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து பூச்சிக்காலைன்னு பேரு ஆமா பூச்சிக்காலைன்னு பேரு ஆமா எங்க பக்கம் வந்து பொலிக்காலைன்னு பேரு பொலிக்காலைன்னு சொல்லுவீங்க பொலி என்ற சொல்லுக்கு தேர்வு என்றது பொருள் ஓ அப்படிங்களா சரிங்க பொலி என்ற சொல்லுக்கு தேர்வு செய்யப்பட்டது என்பது பொருள் சரி அதனால தான் பாரு காட்டுக்கு சொல்றது பொலி கரம்பும்பாங்க ஆமா அது அதோட அவனுக்கு அத்து தேர்வு சரி அதனால பொலி என்ற சொல்லுக்கு தேர்வு செய்யப்பட்டது என்பது பொருள் அப்ப உங்க ஏரியால பொலிக்காலைன்னு ஓகே 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 இங்கே பூச்சிக்காலை இங்கே பூச்சிக்காலைன்னு சொல்றீங்க ஓகேங்க ஐயா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டு மாடு வளர்ப்பு எப்படி பண்ணணும் அதுல குறிப்பா வந்து காளைகள் வளர்ப்பை எவ்வளவு சிறப்பா பண்ணணும் அதை எப்படி பண்ணினா சரியா இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க இதுவரைக்கும் யாரும் சொல்லாத சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கீங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது உங்களுடைய இந்த வயசுல உங்களுடைய இந்த நாட்டு மாட்டு வளர்ப்பு இது மேல இருக்க ஆர்வம் மேலும் மேலும் வளர எங்க பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க ரொம்ப நன்றிங்கய்யா.
இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களோட உட்காந்து நம்ம பேசிட்டு இருந்தோங்க. இந்த நாட்டு மாடுகள் வளர்ப்பு குறித்தும் இந்த நாட்டின காளைகள் காங்கேயம் காளைகள் வளர்ப்பு குறித்தும் ரொம்ப விரிவாக சொன்னார். அவர் பல கருத்துக்களை வந்து முன் வச்சாருங்க. அதில் சில கருத்துக்கள் வந்து கொஞ்சம் முரண்பாடாக தென்பட்டாலும் நிறைய கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நிதர்சனமான உண்மை அப்படியே எடுத்து சொல்ல மாதிரி இருந்தது. நீங்கள் ஒரு நாட்டு மாட்டு வளர்ப்பாளராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.